ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேங்காய் பால் சாதம் எப்படி ஈஸியாக டேஸ்டாக செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாங்க. தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா பச்சை மிளகாவை இன்னைக்கு 5-8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கீறி வச்சிருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த 3 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி இன்னைக்கு 2 எடுத்திருக்கேங்க. அந்த தக்காளியையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கைப்பூடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். இந்த புதினாவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு தேங்காய் பால் வந்து நான் 6 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதாவது இன்னைக்கு நான் சீரக சம்பா ரைஸில் செய்கிறதால 3 கப் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 6 கப் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்க்கறதால உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா இது கூட கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதி வரட்டோங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுட்டேங்க. இந்த அரிசியை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம அரிசியை சேர்க்கும் போது தண்ணி இல்லாமல் சேர்க்கணும். அதனால நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாங்க. கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தட்டு போட்டு மூடிடலாங்க. பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி முக்காவாசி தண்ணி வந்து ட்ரை ஆகி இருக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னும் 1-5 நிமிஷம் தம்மில் வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லா தண்ணியும் நமக்கு நல்லா ட்ரை ஆகி இருந்துச்சு. ரைஸுமே நல்லா வெந்திருந்துச்சுங்க. பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா இருக்கு ரைஸ் பார்க்கறதுக்கு. தேங்காய் பால் சாதத்துக்கு மேட்சிங்காக வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவியோட இந்த தேங்காய் பால் சாதத்தை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அசத்தலாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா நான் வந்து இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் பார்க்கலாம். நம்மளோட சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி.